அன்பான தோழர்களுக்கு வணக்கம். ஒரு காலத்துல இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அதிகமா அதுலயும் இந்த 50 வயசு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இந்த பிரச்சனையில இருப்பாங்க. இப்போ உள்ள நாட்கள்ல எல்லாம் 30 வயசு இளைஞர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு 30-40 வயசு எல்லாம் தாண்டியாச்சுன்னா என்ன செய்யுது, இந்த பிரச்சனை வந்துடுது. அதுக்கு காரணம் அந்த மோசமான வாழ்க்கை சூழ்நிலை, நல்ல உணவு பழக்கம் கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது, உடற்பயிற்சி எங்கிறதே சுத்தமாக கிடையாது. இருந்த இடத்துலயே அப்படி வேலை செய்கிறது, வேலை செய்கிறது மட்டும் இல்லை மன அழுத்தத்தோடு எல்லா வேலையிடம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படிப்பட்ட பிராபலத்தினால இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு உட்படுறாங்க. இந்த உயர் ரத்த அழுத்த பிரச்சனை ரொம்பவே டேஞ்சர். நிறைய பேர் இதை பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. இதனால் இதயத்துக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். இதை கட்டுக்கோப்பாக கொண்டு வர்றதுக்கு மருத்துவருடைய பரிந்துரையினால நிறைய டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்றோம், கட்டுக்கோப்பாக வச்சுக்கிடலாம். ஆனால் இந்த மாத்திரைகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால் பக்க விளைவு இல்லாமல் இயற்கையான முறையில் செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால நம்ம இந்த உயரத்த அழுத்தத்தை என்ன செய்யலாம், சமநிலையில் வைக்கலாம். அந்த செம்பருத்தி பூ டீ எப்படி தயார் பண்ணுறதுன்னா, ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கிடணும், அடுத்து 2 கப்பு தண்ணி. ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த செம்பருத்தி பூ இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு 1 கப்பாக எடுக்கணும் இந்த டீ தயார் பண்ணும்போது. அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது, நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலாம். இந்த பனங்கற்கண்ணம் போட்டு என்ன செய்யலாம், இந்த டீ தயார் பண்ணலாம். இந்த டீயை வந்து தினந்தோறும் காலையில் குடிச்சிட்டே வந்தாச்சுன்னா இந்த இரத்த அழுத்தத்தை என்ன செய்யலாம், சமநிலையில் வைக்கலாம். நன்றி.